ஏன் வந்து இந்த மாதிரி பழி வாங்கும் உணர்ச்சி அவனுக்கு இல்லை, ஏன் அந்த வெறுப்பின் உணர்ச்சி இல்லை? ஏனென்றால் தேவ அன்பை அவன் அறிந்திருந்தான். தேவ அன்பு அவனுடைய இதயத்தில் ஊற்றப்பட்டிருந்தது. அதனாலதான் வந்து எவ்வளவோ மோசமான வாழ்க்கையில எவ்வளவோ மோசமான நிகழ்வுகள் எல்லாம் அவனுக்கு நிகழ்ந்தும் அவன் என்ன செய்யல, அவனுடைய இதயத்தின் சந்தோஷம் அவனுக்கு போகவே இல்லை. தேவன் கொடுத்த அன்பு அது மாறாததாய் அவனுடைய இதயத்திலே தொடர்ந்து சுரந்து வந்து கொண்டே இருந்தது. அதனால இந்த உலகம் அவனை பகைக்கும் போது அந்த உலகத்தை மன்னிக்க கூடிய கிருபைகளை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஏன் அந்த கிருபைகளை தேவன் அவனுக்கு கொடுத்தார்? தேவ அன்பை தன்னகத்திலே அவன் பெற்று கொண்டமையினால். நம்மிடத்திலே யாரையும் மன்னிக்க முடியாத குணம் இருக்கிறதா? நம்மிடத்திலே தேவ அன்பு இல்லை என்று அர்த்தம். நாம வந்து எப்பொழுதும் கசப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவ அன்பு நம்மிடத்தில் இல்லை என்று அர்த்தம். முறுமுறுப்போடு எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவ அன்பு நமக்கு இல்லை என்று அர்த்தம். ஆண்டவருடைய அன்பு நமக்கு இருக்குமானால் இந்த உலகம் நம்மை வெறுத்தாலும் அந்த அன்பு நம்மை சந்தோஷமாய் தொடர்ந்து வாழ வைக்கும். ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் இவர்களை பகைக்கும். ஆண்டவரே, இந்த உலகம் இவர்களை பகைப்பதினால் இந்த உலகத்திலிருந்து இவங்களை எடுத்துக் கொள்ளாதேயும் சுவாமி, ஆனால் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எவ்வளவோ தீமைகள் நாம வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மை செய்தாலும் தீமை செய்கிற இந்த உலகம். இந்த போத்திபாருக்கு எவ்வளவோ நன்மை செய்து கொண்டிருக்கிறான் இந்த யோசேப்பு, ஆனா அவன் அதை கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவே இல்லை. இவ்வளவு தீமைகள் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கிறார், அப்பா இவர்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். இந்த வசனம், இந்த ஜபம் ஒவ்வொரு நாளும் நாம் நமக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் வேலை செய்யும் இடத்திலே நம்முடைய கலீக்ஸ்க்காக ஜெபிக்க வேண்டும், அவர்கள் ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் நம்மை வெறுப்பவர்கள் நமக்கு விரோதமாய் செய்யும் காரியங்களிலே தேவன் அந்த தீமையிலிருந்து நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கிறார். அப்படி உலகத்திலிருந்து இவங்களை நான் எடுக்க சொல்லல, இந்த உலகத்தில் இவர்கள் வாழ்கிறார்கள், இந்த உலகம் இவர்களை வெறுக்கும், அந்த வெறுப்பினால் வரும் இந்த தீமையிலிருந்து இவர்களை ரட்சித்துக் கொள்ளும். எவ்வளவு அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளுங்கள் சுவாமி. என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் செய்யும் தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். என் மூலமாக நன்மை பெற்றவர்கள் அவர்கள் கூட தீமை செய்ய வேண்டும் என்ற தருணம் வரும்போது தீமை செய்ய முனைகிறார்கள், அவர்களிடத்திலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். இப்படியெல்லாம் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அப்படி சொன்னார். நன்றாக யோசித்து பாருங்க, நமக்காகவும் நாம் ஜெபிக்கணும். ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். சூலமித்தி உன்னத பாட்டுகளிலே நேசரிடத்துல இப்படி சொல்றா, நான் வந்து சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லிலியுமா இருக்கிறேன் என்று சொல்லி. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், எல்லா நிறைய பூக்கள் இருக்கு, நானும் அந்த மாதிரி தான், சாதாரணமா கிடைக்கிற ஒரு பூ தான். ஆனா நம்ம வந்து அதை வேற மாதிரி புரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நேசர் சொல்லுகிறார், அப்படியல்ல, முட்களுக்குள் இருக்கும் சாரோனின் ரோஜா, முட்கள் மத்தியில் இருக்கும் லிலி என்று சொல்லுகிறார். அந்த முட்கள் யார்? நம்மை சுற்றி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும், ஆண்டவரை பகைக்கும் மனிதர்கள். ஆண்டவர் அறிவார் நாம் முட்கள் மத்தியில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொல்லி.
ஆனால் முள்ளின் மத்தியில் இருந்தாலும் ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு இருக்க வேண்டும். நேசர் வர நாம் காத்திருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். என் ஆண்டவர் எனக்காக ஜெபிக்கிறார். அவர் எப்படி ஜெபிக்கிறார்? இந்த உலகம் இவர்களை பகைக்கும் அப்பா, இவர்களை தீமையிலிருந்து நீ ரட்சித்துக் கொள்ளும். நம்ம ஆண்டவர் நமக்காக அப்படி ஜெபிக்கிறார். நம்ம ஆண்டவர் நமக்காக அப்படி ஜெபிக்கும் போது தீமை நம்மிடத்தில் நிச்சயமாய் அணுகவே அணுகாது. யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வைக்காதே போகும். வேத வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் என் ஆண்டவர் அப்படி ஜெபித்து விட்டார். அந்த ஜெபத்தை நம்ம பிரான் பண்ணணும். நம்ம திரும்ப சொல்லணும், ஆண்டவரே தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நீ சொல்லி இருக்கிறீர் தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நமக்காக, நம் குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மற்றவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்மை வெறுக்கும் மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதற்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி இந்த உலகத்திலே நீர் எங்களை வைத்திருக்கிறீர். சுவாமி இந்த உலகத்திற்குரியவர்கள் நாங்கள் அல்ல சுவாமி, உமக்குரியவர்கள். உம்மிடத்திலிருந்து அன்பை பெற்றவர்கள் சுவாமி, உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள், உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், உம்முடைய அன்பினாலே தொடப்பட்டவர்கள் சுவாமி. உம்முடைய ராஜ்யத்திலே நீர் எங்களுக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறீர். மகத்துவமான அன்பினாலே, உடைய ரத்தத்தினாலே எங்களுக்கென்று ஒரு இடத்தை வைத்திருப்பாங்க. இந்த உலகம் எங்களை வெறுக்கிறது என்பது உண்மைதான் சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, உடைய அன்பு எங்களுடைய இதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறது சுவாமி. உடைய கிருபை எங்களிடத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது சுவாமி. எங்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்வோம். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தீமையிலிருந்து நீ ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்மை வெறுக்கும் இந்த உலகம் எங்களை தொடாதபடிக்கு எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய பரிசுத்தம் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தல்லாம், அவர்களோடு கூட இருந்தல்லாம். இயேசுவின் நாமத்திலே கேட்பேன் நல்ல பிதாவே. ஆமென்.